கோடம்பாக்கம் ஒண்ணு கோட்டைக்கு தான் போகுதடி. டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா சினிமா கார இவன் சீஎம்மா ஆகுறாண்டி. டண்டனக்கா டனக்கா டண்டனக்கா என்ன உடம்பு கூட முடியலையா, தாடி கிடி வச்சிருக்கீ அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நாள் இருக்காது, ஒரு அக்டோபர் 2 வரைக்கும் தான். ஏன்னா அக்டோபர் 2 எங்களுக்கு இன்னொரு அண்ணன் வந்து மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு. அன்னைக்கு நைட்டோட மது விளக்கு ஒளிஞ்சிரும், ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது. அதனால மறுநாள் வந்து மறுநாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொண்டு போயிடலாம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. நாளை முதல் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு, இனிமேல் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கிடையாது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்களுடைய தாலி அறுத்த, வீட்டுக்கு வீடு ஒரு குடிகாரை உருவாக்கி, மனித ஆற்றலை சுரண்டி தமிழர்களை சோம்பேறி ஆக்கி, அந்த டாஸ்மாக் என்கிற அந்த சனிய தமிழ்நாட்டை விட்டு தொலைஞ்சுது. இது அத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம், எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுக்கு தான் இந்த கிரெடிட் போனும். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு, அப்படியே தான் விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் நடத்திய அந்த மாநாட்டின் மூலமாக தான் தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு சாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா அது நடக்க போறது இல்ல, வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு குடிக்காதே குடிப்பேன். மது மற்றும் போதை ஒழிப்பை வலியுறுத்தி விசிக நடத்தும் மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. மேலும் மது ஒழிப்பிற்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தையும் இந்த மாநாட்டில் விசிகவினர் தொடங்க உள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நாளைக்கு கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கிறது. நான் சொல்றேன் கேளு, தண்ணி அடிக்கிறது அறவே விட்டுரு. ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும்டா தம்பி, அந்த வயசு போக போக தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு நான் உன் வயசுலாம் தாண்டி வந்துட்டேன். தண்ணி அடிக்கிறத விட்டுரு, சரக்கடாது போடா, ஒழுங்கா இருந்துங்கடா, போங்கடா, குடிச்சே அழிகிறாங்களே. இந்த மாநாட்டிற்காக கிட்டத்தட்ட 1 காலமே அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு பெரிய அரசியலை பண்ணார். பணத்தை தாண்டு, பட்டியை தாண்டு, இந்த மாதிரி இந்த குச்சியை தாண்டு, தாண்டா ராமா, தாண்டா ராமா. என்னமாமா குரங்கு குடுற சவுண்ட்ல எனக்கு குடுற மாப்பு கரெக்டா மேட்ச் ஆகுது. மது ஒழிப்பிற்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். வடிவேல் சொல்றல, நான் அடிமட்ட வரவே அலசுவேன். பாக்குறியா, குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்.
தேர்தல் ரெண்டாம் பட்சம் தான், முதல்ல மதுவை ஒழிக்கிறோம், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். போட்டிருந்தாங்க திமுக கூட்டணி, ரெண்டு சீட்டு, மூணு சீட்டு, எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடிங்கிறது எங்களோட தாரக மந்திரம். போடா, பத்து பேர் வந்தாலும் நின்று அடிப்பான்னு எப்பயோ போயிட்டான். ஐயோ, பத்து பேர் வந்தாலும் நின்று இடத்துல ஒண்ணு கடிப்பான்னு சொன்னேன், நீ தப்பா புரிஞ்சுட்டா நான் என்ன பண்ண முடியும்? இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுக வரலாம், சாதி மதவாத கட்சிகள் தவிர எல்லாரும் வரலாம். திமுக சாதி கட்சி லிஸ்ட்ல இல்லை, மதவாத கட்சி லிஸ்ட்லையும் இல்லை. ஆனால் திமுக சாதி பார்த்தா தேர்தலில் சீட்டு நிப்பாட்டும், பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படலாமான்னு சொல்லும். இப்படி சோறதுக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு, ஓசூர்ல இருந்து வந்தா கவுடவான்னு சொல்லும். ஆனா அந்த திமுக சாதி கட்சி கிடையாது, அது சமூக நீதி கட்சி. அதுல திமுக வரலாம். ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும். சூப்பர்னே சூப்பர்னே கேளுங்க கேளுங்க. சோறுதுங்க வேற என்ன என்னைய கேக்குறேன். கடைசியில பார்த்தா இப்படி சொரியாம இப்படி கூட சொரியல, இப்படி சொரியலாப்ல, இப்படி இப்படி சொரியலாப்ல. திமுக கிட்ட வர தேர்தலில் கூடுதலா சீட்டு வேணும், அதை நேரடியாக கேட்டு சொல்ல வேண்டியதானே. இந்த பொழப்புக்கு நாலு பேர் கிகோலோ பையா. நோ 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 நோ, அந்த மாமா வேலையில எங்க அப்பா பாத்துக்கிறாரு. ஹவ் ஸ்வீட். ஸ்டாலினை பாக்குறதுக்கு எதுக்கு மது ஒழிப்பு மாநாடு? கூட்டணியில 2026 உங்க கூட வரணும்னா மது கடையை மூடுங்க. நீங்க மூடலனா பிசிக்கா உங்க கூட நிக்காது. சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா? அப்புறம் என்ன அடங்க மறு, அப்புறம் என்ன அத்துமீறு? வேணா அடங்க மறுக்கு பிற அமைதியா இரு, அடக்கமா இரு, திருட்டுக்கு துணை போ, திமுகவோட இரு அப்படின்னு மாத்திக்கோங்க. அவரு பாஜகவுடைய ஆதரவாளர் தான், வலதுசாரி சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டவர் தான், அவர் இது இந்த கருத்தியலுக்கு எதிரானவர் தான். ஆனாலும் அதுல குறைந்தபட்சம் நேர்மை அவர்கிட்ட இருக்கு. உங்களை மாதிரி இதுல ஒரு வாய், அதுல ஒரு வாய், இங்க ஒரு கை, அங்க ஒரு கை, ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு வைக்கலையே அவரு. தம்பி, அவர் தான் கூப்பிட்டாரு, அதான் போனேன். எவன் கூட்டாலும் போறது நீங்க ரூட்டா ரூட்டா பாவிப்பே நம்மள ரூட்டுட்டானே. சாதி ஒழிப்பு பேசுவாங்களா? ஆனா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிங்கிற ஒரு சாதி கட்சி கூட்டணி வச்சிருக்கிற கூட்டணிக்குள்ள இவங்க இருப்பாங்களாம். மது விளக்கு கேட்பாங்களாம். ஆனா மது ஆலைகள் நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கு திமுக கூட கூட்டணி வைப்பாங்களாம். என்னையா உங்க லாஜிக்கு? இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.